ஹாய் ஆல், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி கேர் அகாடமி வாசிக்கி மணிவண்ணன் யூடியூப் சேனலில் டே 15 கிளாஸ் ப்ரொஃபெஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்டி கோர்ஸில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அ ஃப்ரெண்ட் செட்டிங். இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறதுல ரொம்ப மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஃப்ரெண்ட் செட்டிங். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் செட்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஹேர் ஸ்டைல்லையே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் செட்டிங் அப்படிங்கிறது நம்ம பேக்கில் என்ன வேணால் நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் வந்து போடலாம், பட் ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் தே கஸ்டமரோட ஃபேஸ். அவங்களோட ஃபேஸ்க்கு எது சூட் ஆகுதோ அதை கரெக்டாக நம்ம பார்த்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரண்ட் செட்டிங் நம்ம பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் நம்ம ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே ஃப்ரெண்ட் செட்டிங் பண்ணும்போது நம்ம என்ன தான் வந்து பேக் பஃப் வச்சாலும் சரி, பார்ட்டிஷன் போட்டு பண்ணாலும், சைட் பார்ட்டிஷன் பண்ணாலும், ஃபஸ்ட்டு சென்ட்ரு பார்ட்டிஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரு பார்ட்டிஷன் எடுத்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து இயர் டு இயர் பார்ட்டிஷன், அதாவது இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து இயர் டு இயர் பார்ட்டிஷன். ஸோ இந்த மாதிரி காது, இது வந்து உங்களோட கைட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இயர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இயர்ஸோட இந்த ஹைட், இந்த வளைவுக்கிட்ட இந்த இடம் தான் நம்மளோட கைட்லைன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து க்ரௌன் ஏரியாலேருந்து அண்ட் இயர் வரைக்கும் இந்த லைனில் கரெக்டாக எடுத்தோன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 இன்ச்சஸ் அண்ட் இயர் டு இயர் பார்ட்டிஷன் ஃப்ரம் க்ரௌன் ஏரியா டு இயர் ஏரியா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு பிரிக்கணும். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் ஹேர் வாஷ், ரஃப் அயனிங் ஆர் ப்ளோ ட்ரை அண்ட் க்ரிம்பிங். ஸோ இதுதான் வந்து ஹேர் ப்ரிப்பரேஷனோட ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த ஹேராக இருந்தாலும் ஹேரை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஸ்டைல் போட்டோன்னா, எந்த ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி இந்த ஃப்ரெஞ்ச் செட்டிங், அதாவது இது வந்து நம்ம டபுள் ஃப்ரெஞ்சுன்னு சொல்லுவோம், ஃப்ரெஞ்ச் பிளாட் மாதிரி தான். இது வந்து ஒன் சைடாக நம்ம வந்து போட போகிறது. இட்ஸ் நாட் லைக் அ ஃப்ரெஞ்ச் பிளாட், இது டபுள் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ஸ்ட்ராண்ட்ஸும் வந்து தின் ஸ்ட்ராண்ட்ஸு, 3வது ஸ்ட்ராண்ட்ஸ் திங்க். ஸோ இந்த மாதிரி இது வந்து பேக் சைடில் நின்றுட்டு நம்ம வந்து இப்படி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நம்ம வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஜஸ்ட் வந்து சைடில் நின்றுட்டு நம்ம அவங்க வந்து பின்னுவாங்க. அப்படி பின்னுனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பின்னல் வந்து உங்களுக்கு க்ராஸாக வந்து வந்துடும், உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி பேக் சைடில் ஃபுல் ஸ்ட்ரெயிட். இது ரொம்ப சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான், பட் இந்த சிம்பிள் ஹேர் ஸ்டைலை நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ரொம்ப தின் தின்னாக எடுத்து நம்ம வந்து பின்னணும், அதாவது 1, 2, 3, 4, 5 அஞ்சாவது வரும்போது மெதுவாக இப்படி நம்ம கீழே, அதாவது நான் இப்போ பேக் சைடில் வச்சு பின்னதை மெதுவாக இப்படி கீழ்ப்பக்கமாக இப்படி வச்சு பின்னிக்கிட்டே வரணும். பின்னல் வந்து லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப டைட்டாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நல்லா பாருங்கள், இந்த பின்னல் வந்து நான் வந்து இந்த
பார்ட்டிஷன் எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த லைன்லேயே தான் அந்த பின்னல் வருது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம அந்த லைனை விட்டு தாண்டி போயிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்லா வராது உங்களுக்கு. ஸோ அந்த பின்னல் வந்து அந்த லைன்லேயே வரா மாதிரி இருக்கணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த பின்னல் வந்து இப்படி பின்னணும். இந்த மாதிரி வந்து இப்படி வச்சு பாருங்க, இப்படி தான் இருக்கணும் இந்த பின்னல். புரியுதுங்களா? ஸோ பேக் சைடில் லைட்டாக ஒரு பேக் கோம் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிப் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் இந்த மாதிரி போட்டோன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஃப்ளாட் நான் சொன்ன மாதிரி இங்கே ஸ்ட்ரெயிட் எடுத்து இப்படி பின்னிட்டு வந்தோன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம வந்து உங்களுக்கு லேயர் லேயராக எடுத்து பின்னணும். நம்ம எங்கே வச்சு இந்த பின்னலை ஸ்டார்ட் பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டண்ட். இதை இப்படி தான் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆகுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் நீங்கள் வச்சு பின்னணும். அன்டில் எண்டு வரைக்கும் இந்த ஹேரை நீங்கள் எடுக்கணும். நிறைய பேர் வந்து பாதியிலேயே எடுத்துட்டு அதை விட்டுருவாங்க. ஸோ நான் இப்போ நான் பார்ட்டிஷன் எடுத்தேன் இல்லையா, ஸோ இந்த பார்ட்டிஷன் எடுத்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஹேரை நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுக்கணும். ஸோ இப்போ மெதுவாக நீங்கள் வந்து இப்படி கையை இப்படி கீழே இறக்கிட்டே வரலாம். இப்போ நான் சும்மா ஒரு சீச இந்த இது மாதிரி எடுத்து கொஞ்சோண்டு ஹேர் எடுத்து நான் இப்படி கோம் பண்ணுறேன். வேணால் இதை லைட்டாக நீங்கள் பேக் கோம் பண்ணி அவங்க ஹைட்டுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து ஒரு சும்மா ரஃப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி. ஒரு நீட்டாக உங்களுக்கு பேக்கில் இப்படி செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஹேர் எடுத்து இப்படி இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து ஹேர் பின் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரியாக ஃபிக்ஸ் ஆகலை விட. நீங்கள் வந்து இப்படி செட் பண்ணிக்கோங்க.
பேக்கில் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். சுட்டி இது ரொம்ப சிம்பிளான ஃப்ரண்ட் செட்டிங் தான், பட் உங்களுக்கு வந்து ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக பண்ணணும். இது ஜஸ்ட் லைக் தட்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த ஃப்ரண்ட் செட்டிங் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் சிம்பிளாக சாதாரணமாக இழுத்து போட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க, இதை வந்து ரொம்ப நீட் பர்ஃபெக்ஷனாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி நீட் பர்ஃபெக்ஷனோட இந்த ஃப்ரண்ட் செட்டிங் போட்டிங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே இது ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகும். அதாவது ஒரு ரிசப்ஷனுக்குமே நல்லாயிருக்கும், அண்ட் வந்து ஒரு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் செட்டிங், அதாவது இது வந்து நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஹேர் கேர்ள்ஸ் மாதிரி போடலாம், இல்லை நம்ம வந்து பின்னல் போடலாம், இல்லை மெஸ்ஸி பிரைட் போடலாம், எனி ஹேர் ஸ்டைல் நீங்கள் வந்து பேக் சைடில் நீங்கள் வந்து போடலாம். அதுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். இப்போ நான் வந்து இங்கே ஸ்டோன் சுட்டி வச்சுருக்கிறதுனால நான் ஸ்டோனில் பீட்ஸ் இங்கே சைடில் ஒரு நாலு மட்டும் நாலு அஞ்சு மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது, ஜஸ்ட் ஒரு தள்ளி தள்ளி ஒரு அஞ்சு மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளான ஹேர் ஸ்டைல், ஆனால் எல்லா அக்கேஷனுக்கும் நல்லா உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைல். அதாவது ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும், ரிசப்ஷன் ஆனாலும், ஒரு சிம்பிள் பார்ட்டியாக இருந்தாலும், எந்த இதுக்கானாலும் முக்கியமாக சின்ன பசங்களுக்கும் இது ரொம்ப அழகாக பொருந்தும். இன்னும் நான் இந்த ஹேர் ஸ்டைலை யாருக்கு டிப்ஸாக சொல்லணுன்னா, கொஞ்சம் மெச்சூர்ட் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவங்கள வந்து அவங்க ஃபேஸை வந்து சின்னதாக காமிக்கணும், அதுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் போட்டால் அவங்களோட ஃபேஸ் அந்த மெச்சூரிட்டியை வந்து சின்னதாக காமிக்க முடியும், க்யூட்டாக காமிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் ரொம்ப ஆப்டாக உங்களுக்கு வந்து பொருந்தும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் ஸ்டைலை, ஒரு மெச்சூர்ட் ஃபேஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் எங்கள் வீடியோஸ் எல்லாம் வரதை மிஸ் பண்ணாமல் டே ஒன்லேருந்து பாருங்கள். தேங்க்யூ.